நமசிவாயம் அழகநாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்வுடன் வாழ்த்துக்கள். நம்முடைய கடவுள் சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை வீடியோக்களாக போட்டு வந்துட்டு இருக்குங்க. அதாவது இதற்கு முன்னாடி வந்து திருமணம் எதனால் விரைவில் கைவிடாமல் இருக்குது, குழந்தை பாக்கிய தாமதம், அது போன்ற நியூமராலஜி வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திர வீடியோக்கள், இது போன்ற நிறைய வீடியோக்கள்லாம் போட்டு வந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் சென்று விஷால் வரதன் இருக்குங்க, அதில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. என்னுடைய பெயர் ஜோதிடர் வீர விஷால் வரதனுங்க. நான் மயிலாடுதுறை சிவசக்தி ஜோதிடத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படிங்கிற எண்கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூடியூப்பில் பேசுகிறாங்க ஒருவேளை அதிகப்படியான கட்டணம் இருக்குமோங்கிறது நினச்சிக்காதீங்க. குறைவான கட்டணத்தில் சாதாரண கட்டணம் ஜாதகம் பார்த்து வந்துட்டுருக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரத்தில் உங்களை அழைத்து அதற்குண்டான பலாபலன்னு சொல்லுவாங்க. பிடிஎஃப் வடிவில், ரெக்கார்டு வடிவில் உங்களுக்கு அனுப்புறது கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, மிதுன ராசிக்கு உண்டான வாழ்வியல் ரகசியங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களை அவன் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோங்க. இதற்கு முன்னாடி நம்ம மேஷராசி, ரிஷபராசி இதனுடைய வாழ்வியல் ரகசியங்கள்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் சென்று பாருங்கள். அப்படிலாம் பிளேலிஸ்ட்டில் சென்று பார்த்தாலும் அந்த வீடியோக்கள்லாம் இருக்கும், அதை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், அவங்க எல்லாமே அவங்க வந்து புதனை அதிபதியாக கொண்டவர்கள். அப்போ புதனால் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. அப்போ மகாவிஷ்ணுடைய முழுமையான ஒரு அருளை பெற்றவங்க யார் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுங்க. மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நளினமாக பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க. ஏன்னா புதன் அப்படின்னாலே அவங்க நளினமாக பேசக்கூடிய தன்மைகள், அதாவது அவங்களுடைய குரல், அதாவது எப்படி இருக்குன்னா ரொம்ப இலகுவாக பேசுவாங்க, ரொம்ப ஒரு அரவணைக்கக்கூடிய தன்மையில் அவங்க பேசுவாங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே. அதேமாரி ரொம்ப அழகானவர்களாகவும் இருப்பாங்க, ஏன்னா புதனுடைய அம்சம், பெருமாளுடைய அம்சம் அப்படின்னா அழகானவராக இருப்பாங்க. அதேமாரி குரல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி நிறைய உணவு ஆகாரம் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடமாக அந்த சந்திரனே இருக்கிறனால சந்திரன் உணவுக்காரகன் அப்படிங்கிறனால உணவு பிரியராகவும் இவங்க இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. நல்ல ஒரு காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா புதனால் ஈர்ப்பு சக்தி தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படி சொல்லுவோம். அந்த அதனுடைய அதிபதியாக புதனாக இருக்கிற அந்த எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் தன்பால் இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே போல் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமே சந்திரனாக வர்றதுனால இவங்க உணவின் மீது அதிக பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி தாயின் மீதும் அதிக பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சில் அதிகமாக வந்து தாயினுடைய தாய், அதாவது அவங்கள பற்றின, அம்மாவை பற்றின பேச்சுகள் அதிகமாக அவங்களுக்கு இடம்பெற்றுகிட்டே இருக்கும். இதற்கு காரணம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய சூரியனுங்க. பொதுவாகவே இவர்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிறப்பான நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதாவது ஓரளவுக்கு ஒரு அதிகாரத்திலேயோ அல்லது வந்து அரசாங்க வழி ஆதரவுலையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடமாகவே சூரியன் வருவதனால அந்த நிலைப்பாடுங்கிறது உண்டுங்க. அதே போல் ராசிக்கு நாலாம் இடத்துல இவங்களுடைய ராசியாதிபதி உச்சமாகிறார். அப்போ நாலாம் இடமான தாய் ஸ்தானத்தில் உச்சமாவது என்பது மிகவும் சிறப்பான விஷயங்கள். அதாவது எந்த நிலையிலும் இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், நிலப்பணம், சொத்து பத்துக்கள் எந்த நிலையிலும் இவங்களுக்கு அமைந்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க உண்டு. எதனால்னா ராசியாதிபதியை நாலாம் இடத்துல உச்சமாகக்கூடிய நிலைப்பாடு, அதேமாதிரி தாய் தாய் வழியினுடைய ஆதரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடும் இவங்களுக்கு உண்டுங்க. அதேபோல் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய துலாமனை, துலாமனைங்கிறது இவருடைய நட்பு வீடாக வர்றதுனால இவங்களுடைய பூர்வீகம் எப்போதுமே நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பும், இவங்களுடைய பூர்வீகம் வந்து நல்ல நிலையில் இருப்பதற்கும், இவங்களுடைய அந்த தெய்வ அனுகிரகம் ஸ்தானம் சுக்கரனாக இருக்கிறனால, அதுவும் ஆண் ராசியாக இருக்கிறனால அதிகபட்சம் இவங்களுடைய ராசியாதிபதி புதன், அதுமாதிரி ஐந்தாம் இடமான தெய்வ அனுகிரக ஸ்தானமும் அந்த துலாமணி ஆண் ராசியாக இருக்கிறனால பொதுவாகவே இவங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பான நெற்பாளர்கள் பெற்றுத்தருங்க. இவங்க ராசிக்கு ஆறாம் இடமாக செவ்வாய் வர்றாருங்க. பொதுவாக இவங்களுடைய ராசியாதிபதியும் ஆறு குடையவனும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நண்பர்கள் கிடையாது அப்படிங்கிறனால பெரும்பாலும் இவங்க வந்து எதிரிகளை வந்து புத்தி கூர்மையால் தான் எதிரிகளை வெல்லணும் அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய ஒரு சண்டை போட்டு வெல்லணும் அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு எப்போதுமே இருக்காதுங்க. ஏன்னா இவங்க புதன் அப்படின்னு புத்தி கூர்மை, ரொம்ப அதிகமான புத்தி கூர்மை, புத்தியை வச்சு எப்படி வெல்லலாம் அப்படிங்கிற அமைப்பு தாங்க இவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். அதுமாதிரி ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் குருவோட வீடு. இவங்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் வந்து ரொம்ப சிறப்பாக நல்ல பண்புள்ளவங்களாக இருப்பாங்க. அதாவது பேச்சிலே வந்து ஒரு கருணை ததும்ப பேசுவாங்க. எதனாலனா அந்த அதிபதியாக குருவாக நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த அமைப்பு பொதுவாகவே வாக்கு சம்மந்தமான படிப்புகள்லாம் இவங்க படிச்சிருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடமே அந்த குருமனையாக வர்றதுனால. அதே போல் ராசிக்கு எட்டாம் இடங்கிறது இந்த சனீஸ்வர பகவானாக வருவாருங்க. எட்டாவது அதிபதி சனிங்க. அவள் பொதுவாகவே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய நடை இவங்களுக்கு வந்தோ அதை இவங்களால் அதை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடுங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. எதனாலனா அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு சனியாக இருக்கிறனால நிறைய
தடை தாமதங்கள் ஏற்பட்டுதாங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதேமாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடமா அந்த தகப்பனாருடைய சனவிதா சனி வர்றதும் இவர் ராசியாதிபதி போதும் ரெண்டு பேருக்கும் நல்ல புரிதல் உண்டு அப்படிங்கிறனால தகப்பனார் நல்லா புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க, தகப்பனார் மீது பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்துல இவங்களுடைய அதிபதி நீச்சம் ஆகிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எப்படியா இருந்தாலும் ரெண்டு மூன்று நான்கு தொழில்கள் இது போன்ற ஒரு தொழிலை இவங்க நிலையாக ஒரு தொழிலில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா புதன் சொன்னாலே இரட்டைத்தன்மைன்னு வந்துடும். அப்போ இவங்க நிறைய தொழில்கள் பார்க்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது அதிகமாக உண்டுங்க. ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சமாகக்கூடிய நிலைப்பாடு வர்றதுனால பொதுவாகவே இவங்க வந்து பத்தாம் இடமான தொழிற்சாலத்தில் இவருடைய ராசி அப்படின்னா அப்போ தொழிலை அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க தொழில் நடத்துனாங்கன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான நிலைப்பாட்டில் இவங்க வருவாங்க. அதே போல் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய வீடு செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அது தன்னுடைய அபிலாஷைகள் நிறைவேறதற்கு தன்னுடைய ஆசையை நிறைவேறுவது சற்று போராட்டம் ஏற்பட்டு தான் ஒவ்வொரு காரியமும் இவங்களுக்கு நிகழக்கூடிய நிலைப்பாடு உண்டுங்க. ஏன்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆசைகள் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில போராட்டங்கள் அடைந்த பிறகே அவங்க தன்னுடைய இறுதியை அதனுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடுங்கிறது உண்டுங்க. அதே போல இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய நண்பர்கள் பொதுவாக அதாவது மூத்த அந்த நண்பர்களாக சரி மூத்த சகோதரர்களாக சரி நல்ல ஒரு அதிகாரம் படைத்தவங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறனால நல்ல ஒரு அதிகாரியாகவோ அதிகார தோரணையில் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு நண்பர்களாக வாய்ப்பாங்க. அதே போல ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக சுக்கரனே இருப்பதனால என்றைக்குமே இவங்களுக்கு அயன சயன போகஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய அதாவது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடத்தில் என்றைக்குமே ஒரு ஒரு அதாவது உறுதியான ஒரு தன்மை உண்டுங்க. என்றைக்கா இருந்தாலும் அது கடைசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே உண்டுங்க. அதேமாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தாங்கன்னா அப்போ வந்து என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் வருது அப்படின்னா மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம். அப்போ மிதுன ராசி இவங்க வந்து மிருகசீரிஷம் சில பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பான நற்பலாபனை இவங்களுக்கு பெற்றுதருங்க. திருவாதிரையில் இவங்க பிறந்து வந்திருக்காங்க அப்படின்னா திருவாதிரையுடைய அதிபதி ராகு அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இவங்க ராகு அப்படிங்கிறப்ப காளியம்மன் பொதுவாக காளியம்மன் வழிபாடு பத்ரகாளி துர்க்கை அம்மன் இது போன்ற அம்மனை தொடர்ந்து வணங்கி வருவதும் புற்று அம்மன் இந்தமாரி வழிபாடெல்லாம் தொடர்ந்து எடுக்கும்போது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் ஒருவேளை மிதுன ராசி இவங்க வந்து புனர்பூசத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா புனர்பூசங்கிறது குருவோட நட்சத்திரங்களால குரு பகவான் சொன்னாலே அது முருகப்பெருமான் நிறைய காரியங்களை சாதிக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த ஒரு புத்திமான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கின்றாங்க. அடுத்து நம்ம என்ன பதிவு போட போகிறோம் அப்படின்னா கடகராசியினுடைய வாழ்வியல் ரகசியங்கள் நம்ம சொல்ல போகிறோங்க. நம்மளுடைய கடவுள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்துவோம், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் என்னுடைய ஜாதகம் பார்க்க நியூமராலஜி அப்படிங்கிற எண்கணிதம் பார்க்க தொடர்பு கொள்ளலாங்க. 6381573080 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிகவும் குறைவான கட்டத்தில் நான் ஜாதகம் பார்த்து தந்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.